ஹாய் ஆல், இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான யம்மியான வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 4 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த 4 வாழைக்காவையும் நான் 2 வெட்டி குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. ரொம்ப கொலைய வேக வைக்க வேண்டாம், இது மசிக்கிற அளவுக்கு வெந்தா போதும். இப்போ இது நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த தோலை நம்ம வந்து நீக்கிடலாம். ஜஸ்ட் இப்படி எடுத்தாலே தோல் வந்து அழகாக வந்துடும். இப்போ தோல் நீக்கினதுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை நல்லா நான் மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ரொம்ப கொலைய வெந்திருந்ததுன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் கரெக்டாகவும் பிரேக் ஆகாமையும் வரும். இப்போ இதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் நான் ஒரு 1/2 இன்ச் போல் பட்டை, 1 ஏலக்காய், 3 போல் கிராம்பு, 1 டீஸ்பூன் போல் சோம்பு, 2 துண்டு போல் தேங்காய், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், கசகசா 1/2 டீஸ்பூன், அப்புறம் 1 பச்சை மிளகாய். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கொரகொரன்னு அரைச்சி இப்போ இந்த மசிச்சு வச்சுருக்கிற இந்த வாழைக்காலை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாவை நம்ம சின்னதாக கட் பண்ணி இதில் கூட சேர்க்கலாம். அரைக்கும்போது சேர்க்காட்டி கூட பரவாயில்லை, பட் நான் எல்லாத்தையும் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிக்க வந்துடுச்சுன்னா இப்போ நம்ம இதை அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். உங்களுக்கு பிரேக் ஆகிடும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு அதுலேருந்து 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா உருண்டை பிடிச்சிடுங்க. இப்படி நல்லா பைண்டாகி வரணும். இப்போ இதை நல்லா உருண்டை பிடிச்சிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எனக்கு சரியாக 16 உருண்டை கிடச்சிது. ஸோ இப்போ எல்லா உருண்டையும் ரெடி. எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். மெதமான சூட்லேயே பொரிச்சுக்கோங்க. இப்போ இது சூப்பராக பொரிஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு பேப்பர் டவலுக்கு மாற்றிடலாம். இதை நீங்கள் வந்து சில்லி கார்லிக் சாஸோடு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.